நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அசாதுதீன் உவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் இத்ஹோதாவுல் முஸ்லீமின் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த ஏஐஎம்ஐஎம் கட்சியின் மாநில தலைவர் வக்கீல் அகமது ஆதரவு கடிதத்தை வழங்கினார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே பெரும்பாலும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தம எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அகில இந்திய மஜ்லிஸ் ஏஐஎம்ஐஎம் என்கிற தேசிய தலைவர் அசத்துதீன் ஓவைசி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய வக்கீல் அகமது, மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய அப்துல் மஜித் உள்ளிட்ட ஏராளமான அந்த அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் களத்திலே பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று தீவிரமாக இரட்டை இலைக்கும் அதனுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்குகளை சேகரிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று புரட்சி தமிழகம் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. எஸ்பிபிஐ கட்சி இடம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று இந்திய குடியரசு கட்சி, பெருந்தலைவர் காமராஜர் கட்சி என பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது ஓவைசியினுடைய முக்கிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஏஐஎம்ஐஎம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அகில இந்திய மஜ்லிஸ் ஹதுல் என்கிற அந்த அமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அசத்துதீன் ஓவைசி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களையும் அதன் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களையும் ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார்கள் என்று அவர்கள் நேரில் சந்தித்து தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தம எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அசாதுதீன் உவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் இத்ஹாதுல் முஸ்லிமீன் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் வக்கீல் அகமது ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அதன் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்டோம். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.